என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் வரல, கல்யாணமான என்னுடைய தான் மாட்டு பொண்ணுக்கு சீமந்த வரல, ஏதோ ஒரு விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஆண்டவர் கிட்ட வந்திருக்கும். லட்சாச்சனைக்கு ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கும். ஆனா அந்த விருப்பம் நிறைவேறின பின்பு அடுத்த வருஷம் மாசி பூரத்துல லட்சாச்சனை நடக்கிறதுக்கு நடுவுல ஏதாவது ஒரு நாள் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், வெறுமை வந்து ஆண்டாளை சேவிச்சுட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாம் வந்தேன்னு யாருக்காவது தோணுவோம். அந்த மாதிரி வந்து நாம சேவிப்போம். ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கேன், ஆண்டாள் உன் அனுகிரகத்தால நான் இப்படி இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், வெறுமை வந்து ஒரு குட்வில் உன்னை பார்த்து சொல்லிட்டு போலாம், ஹலோ சொல்லிட்டு போலாம் வந்தேன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் வரச்சேதான் பகவத் தியானம் நமக்கு வரும். நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் ஏற்பட்டால்தான் கோவிலுக்கு வரலாம், கோவிலை சுத்தலாம், சுவாமியை சுத்தலாம், சக்கரத்தாளர் பிரதட்சணம்லாம், இல்லை வடக்கேத்தி வைக்கலாம், வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணலாம்னு நினைச்சுக்கோமே தவிர்த்து நாம சந்தோஷமா இருக்கோம்னு சொன்னா இந்த வெள்ளிக்கிழமை முடியல பார்க்கலாம் அடுத்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு ரூல் அவுட் பண்ணிடுவோம். இதனால ஏதாவது மறுபடியும் மறுபடியும் நம்மிடத்தில் குற்றங்கள் உண்டாகி கொண்டே இருக்கின்றன. ஏன்? ஏதோ ஒரு விருப்பம் ஏதோ ஒரு சமயத்தில் நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் வரவே தவிர்த்து அதன் பிறகு எப்பொழுதுமே சட்டத்திட்டங்களை வகுத்திருக்கக்கூடிய எம்பெருமான் என்ன சொல்றானோ அதை கேட்கறதுக்கு நாம தயாரா இருக்கோமோ? தயாரா இல்லை. அது எப்படி இருக்கு தெரியுமா? அந்த ஆண்டாள் அன்னை ஸ்தானத்துல இருக்க, அன்னை தானே அவள் நமக்கு பூமி தாயார், அவள் தாயார் தானே, தாயார் தான் நம்ம சொல்றோம். ஒரு குழந்தை அம்மா இடத்துல பால் சாப்பிடுறது குழந்தை. அப்ப அம்மா கிட்ட பால் சாப்பிடச்சே குழந்தைக்கு அப்பொழுதுதான் பல் முளைக்க துவங்கி இருக்கிறது. அப்பதான் குழந்தைக்கு பல் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப தாயினுடைய மார்பில வாய் வைத்து அந்த குழந்தை பால் சாப்பிடச்சே என்ன பண்ணா தாயினுடைய மார்பகத்தை கடிக்கும். கடிச்சதுனா தாய்க்கு வலிக்கும். ஐயா என் பிள்ளை பார், பால் சாப்பிடுறதா இப்படி கடிக்கிறது பார் அப்படின்னு அவன் அம்மா ரெண்டு அடி அடிச்சு அந்த குழந்தைய தூக்கியா போடுவார். ஐயோ இந்த குழந்தை பாரு, பால் சாப்பிட வேண்டிய சமயத்துல இப்படி விளையாடி இருக்கு, அது கடிக்கிறது, கடிக்கிறதே தவிர்த்து அதுக்கு பால் சாப்பிட தெரியல, அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு பசியோட அழுவே, ஐயோ இது பால் சாப்பிட்டா தேவலையேன்னு தன்னுடைய வலியை பொறுத்து கொண்டு எப்படி தாயாரவள் மறுபடியும் மறுபடியும் அந்த குழந்தையை மார்புடன் அணைத்துக் கொண்டு அக்குழந்தையின் பசி ஆற்றுகிறாளோ அதுபோல எங்கள் கோதாதேவி எப்பொழுதுமே நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் விடுத்து எங்களை பரிபூர்ணமாக அனுகிரகம் செய்கின்றாள் என்பதாக சொன்னார். இந்த ஒரு மனசு, இப்படி ஒரு கருணை வேற யாருக்கு வரும்? அந்த கருணை எங்க ஆரம்பிச்சது? சமுத்திரத்துக்குள்ள முழுகி இருக்கச்சே சொன்னா கோதாதேவி, அதாவது பூமி தாயார், நான் ஒருத்தி முழுகிட்டேன்னு என்னை கூப்பிடுறதுக்கு என்னை காப்பாத்துறதுக்கு நீங்க வந்துட்டே இவ்வளவு பெரிய ரூபம் எடுத்து வந்திருக்கே, இவ்வளவு ஜனங்கள் இத்தனை ஜீவாத்மாக்கள் கூடாத முடிவு அவ சம்சாரம்தான பெரிய சமுத்திரத்துக்குள்ள முழுகி இருக்காளே, அவளை எப்படி காப்பாற்ற போகிறேன், என்னைய தினம் காப்பாற்ற போகிறேன்னு பெருமாளை பார்த்து கேட்டு